கேப்டன் மில்லர். ஏபிபி நேயர்களுக்கு தமிழ் வணக்கம். திமுக இளைஞரணி இரண்டாவது மாநில மாநாடானது சேலத்தில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. இதற்காக பிரம்மாண்டமாக அரங்குகள் அமைக்கப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த மாநாட்டில் இளைஞரணியைச் சேர்ந்த 250,000 மேற்பட்டோருக்கு இருக்கைகளும் 500,000 பேருக்கு மேல் இங்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் அதற்கான பணிகளில் ஏராளமான ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த நுழைவாயிலானது கோட்டை சுவர் எழுப்பப்பட்டது போல அமைக்கப்பட்டுள்ளது. அதிலும் ஒவ்வொரு நுழைவாயில்களுக்கும் நீட் தேர்வில் உயிரிழந்த அனிதா போன்றவர்களின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் ஆங்காங்கே இருப்பவர்கள் காண்பதற்காக எல்இடி திரையரங்குகள் மற்றும் பல்வேறு ஏற்பாடுகளை திமுகவினர் செய்து வருகின்றனர். குறிப்பாக இந்த மாநில மாநாடானது தமிழகம் முழுவதும் மட்டுமின்றி இந்தியா முழுவதும், அதாவது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்காக இந்தியா முழுவதும் எதிர்பார்க்கப்படுவதால் அதற்கான ஏற்பாடுகளை பெருமளவில் திமுகவினர் செய்து வருகின்றனர். குறிப்பாக நாளை இதற்காக தமிழக முதல்வர் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள் சேலம் வருகிறார். மாலை 5 மணிக்கு சேலம் வரும் முதல்வருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அதன் பின்னர் அங்கிருந்து விமான நிலையத்திலிருந்து நேராக திடலுக்கு, அதாவது மாநாடு நடைபெறும் திடலுக்கு வர உள்ளார். இங்கு ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை கொண்டு ட்ரோன் ஷோ என்று சொல்லக்கூடிய ட்ரோன் கண்காட்சியானது வரக்கவிடப்படுகிறது. இது மட்டுமின்றி அன்று, அதாவது நாளை வந்து சென்னையில் தொடங்கப்பட்ட தீபச்சுடரானது நாளை சேலம் வருகிறது. அதையும் வந்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். இதைத் தொடர்ந்து அடுத்த நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை திமுக துணை செயலாளர் கனிமொழி அவர்கள் காலை 9 மணி அளவில் இந்த திடலில் வந்து கொடியேற்றத்துடன் மாநாட்டை தொடங்கி வைக்க உள்ளார். அதன் பின்னர் ஒருவருவராக 22 பேச்சாளர்கள் பேச உள்ளனர் தனித்தனியே. அதே போன்று கல்வி வேலைவாய்ப்பு தொடர்பாக பல்வேறு நிகழ்ச்சிகளை வந்து நடத்துவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த மாநில மாநாட்டு உணவு குறித்து எந்தவித பிரச்சனையும் வந்துவிடாமல் பார்ப்பதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. வருவர்கள் எத்தனை பேராக இருந்தாலும் அவர்களுக்கு அனைவருக்கும் உணவு அளிக்கப்படும் என அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார். குறிப்பாக இந்த மாநில மாநாடானது பெரும் எதிர்பார்ப்பை எடுத்துள்ளது. 10 மேற்பட்ட தீர்மானங்கள், முக்கிய தீர்மானங்கள் மத்திய அரசிற்கு எதிராக ஏற்றப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சேலத்திலிருந்து சதீஷ்குமார், கேப்டன் மில்லர்.